வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல டபுள் லிங்க்டு லிஸ்ட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டை பத்தி பார்த்தோம், அதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதுல எப்படி நோட இன்சர்ட் பண்றது, அதாவது ஒரு லிஸ்ட்ல பிகினிங்ல எப்படி இன்சர்ட் பண்றது, அது லிஸ்ட்ல எண்ட்ல எப்படி சேர்க்கறது, அல்லது மிடில் எப்படி ஒரு நோட சேர்க்கறது அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்கையும் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், பாருங்க, இன்னும் நல்லா எளிமையா புரியும். இப்போ இந்த வீடியோல டபுள் லிங்க்டு லிஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். டபுள் லிங்க்டு லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ டபுள் லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு ஒரு சின்ன டெஃபினேஷன் எழுதி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இன் எ சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட் எவ்ரி நோட் ஆஸ் லிங்க் டு இட்ஸ் நெக்ஸ்ட் நோட் இன் த சீக்வன்ஸ். சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்ல ஒவ்வொரு நோடுமே என்ன பண்ணியிருப்போம், அதனோட லிங்க்கை அடுத்த நோடுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். சீக்வன்ஸ்னால் ஒரு ஆர்டரில் இருக்கிற நோடோட அடுத்த நோடுக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ வி கேன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் நோடு டு அதர் நோடு. ட்ராவல்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ஒரு நோடுலேருந்து இன்னொரு நோடுக்கு போவோம். ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷனில், அதாவது இப்படி மட்டும்தான் போகும், ஃபார்வேர்டில் மட்டும்தான் போயிட்டுருப்போம், பேக்வேர்டில் வரமாட்டோம். அண்ட் வி கேனாட் ட்ராவல்ஸ் பேக், பேக்னா மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது. ஒரு நோடுலேருந்து அடுத்த நோடுக்கு போயிட்டோன்னா அடுத்த நோட்லேருந்து மறுபடியும் ஃப்ரண்ட் நோடுக்கு வர முடியாது. அதுதான் ஒன்லி ஒன் டைரக்ஷன், கெனாட் ட்ராவல்ஸ் பேக். வி கேன் சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் பை யூசிங் டபுள் லிங்க்டு லிஸ்ட். இந்த மாதிரி பிரச்சனை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நான் ஃப்ரண்ட் நோடுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா வர முடியாது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காகவே நமக்கு டபுள் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. டபுள் லிங்க்டு லிஸ்ட் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். அதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன், டபுள் லிங்க்டு லிஸ்ட் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுலேயும் நிறைய எலமெண்ட்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இன் விச் எவ்ரி எலமெண்ட் ஆஸ் லிங்க்ஸ் டு இட்ஸ் ப்ரீவியஸ் எலமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் இன் த சீக்வன்ஸ். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது எங்கிட்ட அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நோடு வச்சிருக்கேன், இந்த நோடு இதனோட அடுத்த நோடுக்கும் போகும், இதனோட ப்ரீவியஸ் நோடுக்கும் போகும். அப்போ டபுள் கனெக்ஷன் இருக்கும், இங்கிருந்து இங்கேயும் போகும், இங்கிருந்து மறுபடியும் இங்கேயும் வரும், இங்கிருந்து இங்கேயும் போகும், மறுபடியும் இங்கிருந்து இங்கேயும் போகும். அதுதான் ஒரு நோடு ஒரு இடத்துலேருந்து இப்படியும் போகும், அதே இடத்துலேருந்து இப்படியும் வரும். அதாவது கனெக்ஷன்ஸ் வந்து ஃபார்வேர்ட்லேயும் போகும், பேக்வேர்ட்லேயும் போகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டபுள் லிங்க்டு லிஸ்ட் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் விச் எவ்ரி எலமெண்ட் ஆஸ் லிங்க்ஸ் டு இட்ஸ் ப்ரீவியஸ்னா முன்னாடி, நெக்ஸ்ட்னா பின்னாடி எலமெண்ட் இன் த சீக்வன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அதனோட டயக்ராம் கொடுத்துருக்குறோம் பாருங்க. அப்போது ரெண்டு நோடுக்கும் லிங்க் பண்ணணும், ஒன்று வந்து பேக்கில் இருக்கிறது வந்து அடுத்த நோடோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் நோடோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அதாவது இப்போ நான் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த ஏரோ இந்த அம்புக்குறி அடுத்த நோடுக்கு போகும், இப்படி இந்த கொடுத்தேன்னா இதனோட அம்புக்குறி முன்னாடி நோடுக்கு வரும். ஸோ அப்போ ஒரு நோடு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நோடில் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும், அந்த நோடில் த்ரீ பார்ட்ஸ் இருக்கும். நம்ம சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு பார்ட்ஸ் தான் பார்த்தாதா, ரெண்டு போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று வந்து லிங்க் அப்படின்னு பார்த்தோம். இந்த லிங்க் தான் அடுத்த நோடுக்கு நம்மளை கொண்டு போகும். இங்கே ரெண்டு, ஒரு டேட்டா ரெண்டு லிங்க், ஒரு லிங்க் முன்னாடி நோடுக்கு கொண்டு போகும், இன்னொரு லிங்க் அடுத்த நோடுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு நோடில் இருக்கிற இந்த முன்னாடி போர்ஷன்ஸ் வந்து ப்ரீவியஸ் நோடோட லிங்க் இருக்கும், நோடோட இந்த லாஸ்ட் போர்ஷன் அதாவது மூணாவது போர்ஷன் இது என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த நோடோட லிங்க் இங்கே இருக்கும், அதாவது அட்ரஸ் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், சரிங்களா? அதுதான் நான் இங்கே டயக்ராமில் எழுதியிருக்கேன். இதுதான் ஒரு நோடு, லிங்க் ஒன்னு, டேட்டா லிங்க் டூ. லிங்க் ஒன்னுங்கிறது முன்னாடி நோடுக்கான ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற இடம், பாயிண்ட்ஸ் டு ப்ரீவியஸ் நோடு, முன்னாடி நோடுக்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு அட்ரஸ். லிங்க் டூ வந்து பாயிண்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் நோடு, அடுத்த நோடுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க். இந்த நடுவில் தான் நம்ம கொடுக்குற வேல்யூ போயிட்டு ஸ்டோர் ஆகும், டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த டேட்டாவில் தான் நம்ம கொடுக்குற ஆக்சுவல் வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். லிங்க் ஒன்னுங்கிறது ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் நோடு இன் த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம்,
லிங்க் டூங்கிறது ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோட் இன் த சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற அடுத்த நோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். டேட்டாங்கிறது ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த நோட். அந்த நோட்ல என்ன தகவலை நம்ம கொடுக்குறோமோ அந்த தகவல் டேட்டாங்கிற போர்ஷன்ல போயிட்டு சேவ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். முதல் நோடு, அடுத்த நோடு, அடுத்த நோடு. இப்போ இந்த முதல் நோடோட முதல் போர்ஷன்ல நல்லுன்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடு வந்து முன்னாடி நோடுக்கு போக முடியாது. இருக்கிறதுலே நம்ம லிஸ்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நோடு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நோடுன்னு ஒன்று இருக்காது இல்லையா. ஸோ அதுக்குனால இங்க முதல் போர்ஷன் நல்லுன்னு இருக்கும். அதே போல நம்ம சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்ல ஒரு ஃப்ரண்ட் நோடுன்னு ஒன்று தனியா இருக்கும். நீங்க அப்படி கிடையாது, முதல் நோடு தான் ஃப்ரண்ட் நோடு, முதல் நோடை தான் ஃப்ரண்ட் நோடு அல்லது ஹெட் நோடுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க நல்லுன்னு தான் இருக்கும். முதல் நோடோட முதல் போர்ஷன் நல்லு. அதே மாதிரி இந்த லிஸ்ட்ல கடைசி நோடு லாஸ்ட் நோடோட லாஸ்ட் போர்ஷனும் நல்லுன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்ததும் எதுவும் நோடு கிடையாது, இதுக்கு முன்னாடியும் எதுவும் நோடு கிடையாது. ஸோ அப்போ ப்ரீவியஸ் போர்ஷனும் நல்லு, முதலுக்கு கடைசிக்கு லாஸ்ட் போர்ஷன் நெக்ஸ்ட் போர்ஷனும் நல்லுன்னு இருக்கும்ன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன் மார்க்லலாம் கேட்பாங்க டேட்டா ஸ்ட்ரக்சரில் டபுள் லிங்க்டு லிஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நோடோட ப்ரீவியஸ் போர்ஷன் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம நல் வேல்யூ தான் இருக்குன்றத சூஸ் பண்ணிக்கணும். சரிங்க, இப்போ பாருங்கள் இந்த டயக்ராமில் ரொம்ப கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன். இதில் நல்லுன்னு கொடுத்துட்டேன், இங்கே ஆக்சுவல் வேல்யூ இங்கே 102 இருக்குது. இது வந்து என்னோட ரெண்டாவது நோடோட அட்ரஸ். அப்போது இந்த ஏரோ இங்கே போயிட்டு கனெக்ட் ஆகும் இந்த நோடுக்கு. அது இதனோட எண்டில் என்ன கொடுத்துருக்குறேன் பாருங்கள், 103 கொடுத்துருக்குறேன். அப்போது 103 இந்த நோடோட அட்ரஸ்ஸு இங்கேருந்து இங்கே போகும். அதே மாதிரி இந்த ரிட்டர்ன் ஏரோ எப்படி கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரும்போது 103 கொடுத்துருக்குறேன். இந்த இதில் என்ன கொடுத்துருக்குறேன், 103 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். சாரி நான் இங்கே ரிட்டர்ன் வரும்போது 103 பார்க்கணும், ரிட்டர்ன் வரும்போது இந்த போர்ஷனை பார்க்கணும். இது தானே ப்ரீவியஸ் நோட கனெக்ட் பண்ணுறது, இது வந்து நெக்ஸ்ட் நோட கனெக்ட் பண்ணுறது. அதனால இங்கே 103 இருந்தது இங்கே போயிடுச்சு. சப்போஸ் நான் இங்கேருந்து முன்னாடி நோடுக்கு வரணும்னா இந்த கனெக்ஷனை எங்கே பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற அட்ரஸில் பார்க்கணும். 101 அப்படின்னா இது என்னோட 101 அட்ரஸ் எங்கே இருக்குது, அந்த நோடை தேடி இங்கேருந்து கனெக்ஷன் இங்கே வரும். இப்போ இங்கே வந்தாச்சு, இது இந்த ஏரோ இங்கே இருக்கிற அட்ரஸை பார்க்கணும். இங்கே ஏதாவது அட்ரஸ் இருக்கா, அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த நோடுக்கு போகும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லாமல் நல், NULL நல்லுன்னு கொடுத்துருக்குறேன். அப்போ முன்னாடி எதுவுமே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் நோடு, இதுதான் ஃப்ரண்ட் நோடு. டபுள் லிங்க்டு லிஸ்ட்டில் முதல் நோடை தான் ஃப்ரண்ட் ஆர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போது இன் டபுள் லிங்க்டு லிஸ்ட் தி ஃபஸ்ட் நோட் மஸ்ட் பி ஆல்வேஸ் பாயிண்டட் பை ஹெட். இந்த ஃபஸ்ட் நோடை என்னன்னு சொல்கிறாங்க, ஆல்வேஸ் பாயிண்டட் பை ஹெட்டு. Previous field of the first node always null. First node-ஓட previous point என்ன பண்ணுமோ always null. Must be nullன்னு கூட சொல்லலாம், கம்பல்சரி எப்போவுமே நல்லுன்னு தான் இருக்கும். அதே போல் ஆல்வேஸ் த நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் த லாஸ்ட் நோடு மஸ்ட் பி நல். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடைசி நோடோட நெக்ஸ்ட் போர்ஷன் லாஸ்ட் நோடு எப்படி இருக்கணுமா, அதாவது ஆல்வேஸ் த நெக்ஸ்ட் ஃபீல்டு. நெக்ஸ்ட் ஃபீல்டுனா இதுதான் ப்ரீவியஸ் ஃபீல்டுனா இது, நெக்ஸ்ட் ஃபீல்டுனா இது. நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் த லாஸ்ட் நோட் மஸ்ட் பி நல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் டபுள் லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.